In today's section, you are going to learn about Reserve Bank of India and Rural Credit, role of RBI in agricultural credit, functions of Agriculture Credit Department. First, we will move on to the Reserve Bank of India and Rural Credit. In a developing economy like India, the central bank of the country cannot confine itself to the monetary regulation only, and it is expected that it should take part in development function in all sectors, especially in the agriculture and industry. Developing economy, India மாதிரி இருக்கிற டெவலப்பிங் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறது வெறும் மணி இன்கம்மையோ இல்லை அவுட்கோயிங்கோ இதை மட்டும் பார்க்குற வேலை சென்ட்ரல் பேங்க்குடைய வேலை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வேறு எதுலெல்லாம் அவங்க வந்து பார்ட் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவை டெவலப் பண்ண வைக்கிறதுக்காக, அதாவது எக்கனாமிக்கலாக டெவலப் பண்ண வைக்கணுன்றதுக்காக அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, டெர்ஷரி செக்டர், இந்த செக்டர்ஸ்லேயும் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் அங்கே பார்ட்டிசிபேட் ஒன்று பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், ரோல் ஆஃப் RBI இன் அக்ரிகல்ச்சரல் கிரெடிட். RBI ஹாஸ் பீன் பிளேயிங் எ வெரி விட்டல் ரோல் இன் த ப்ரொவிஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ஃபினான்ஸ் இன் த கண்ட்ரி. அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்காக ஃபினான்ஷியலாக என்ன பண்ணுறாங்க, RBIன்றது அங்கே நிறையவே லோன்ஸ் அப்படிங்கலாம் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. த பேங்க்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் திஸ் ஃபீல்ட் ஹேட் பீன் இன்க்ரீஸ்ட் டியூ டு த ப்ரிடாமினன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் த இந்தியன் எக்கனாமி அண்ட் த இன்ஆடிகுசி ஆஃப் த ஃபார்மல் ஏஜென்சி டு கேட்டர் டு த ஹியூஜ் ரெக்யூர்மெண்ட்ஸ் ஆஃப் த செக்டார். இந்த செக்டார் அக்ரிகல்ச்சர் செக்டார்ன்றதை நம்ம இன்னும் வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, RBIன்றது என்ன மாதிரிலாம் அவங்களால வந்து ஹெல்ப் பண்ண முடியுமோ ஃபார்மர்ஸ்க்கு அந்த விதத்தில் எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாங்க. எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன லோன் ஒன்று கொடுக்குறது, அந்த லோன் ஒன்று கொடுக்குறது ஜஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் வெறும் நம்ம அந்த க்ராப்ஸ் கல்டிவேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மற்ற தேவைகளுக்கும், மற்ற தேவைகள்னும் போது போர் போடுறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டி, இந்த எல்லா விஷயத்துக்கும் என்ன பண்ணுறாங்க அவங்க எல்லாமே அங்கே பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன் ஆர்டர் டு ஃபுல்ஃபில் திஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் எஃபெக்டிவ்லி, தி RBI செட் அப் எ செப்பரேட் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட். இதுக்காக என்ன பண்ணிக்காங்க, RBI தனியாக அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட் ஒன்றே ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. அதாவது அக்ரிகல்ச்சருக்காக லோன் கொடுக்கறது அப்படின்ட்டு, இது தமிழில் வந்து விவசாய கடன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட், அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு மெயின்டைன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஸ்டாஃப் டு ஸ்டடி ஆல் குவஸ்டின்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சரல் கிரெடிட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, அங்கே ஒரு நல்ல ஸ்டாஃப்னு ஒருத்தவங்களை முதல்ல அங்கே போடுவாங்க. அந்த ஸ்டாஃபு அவங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், அக்ரிகல்ச்சரை பற்றி நல்லா தெரிஞ்சுருக்கணும், அப்படிப்பட்ட ஸ்டாஃபை தான் இந்த அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு போடுவாங்க. டு ப்ரொவைட் எக்ஸ்பர்ட் அட்வைஸ் டு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் நல்ல அட்வைஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் அதர் பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்குமே, சென்ட்ரல் பேங்க் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்க பேங்க்ஸு, ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே இருக்க பேங்க்ஸு, ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸு, அது இல்லாமல் மற்ற பேங்க் ஆக்டிவிட்டீஸ்க்கோ இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து அக்ரிகல்ச்சருக்காக என்ன மாதிரி அட்வைஸ்லாம் கொடுக்க முடியுமோ அது எல்லாமே கொடுக்குறாங்க. அதாவது ஒரு லேண்ட் மாஸு அது வந்து கண்டிப்பாக அக்ரிகல்ச்சர் பண்ண முடியுமா பண்ண முடியாதா, அதில் என்ன மாதிரி அக்ரிகல்ச்சர் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபார்மருக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல யாருக்கு சொல்லுவாங்க, அவங்க வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டு தான் உங்களுக்கு லோன் ஒன்று சேங்ஷன் பண்ண போகுது. அப்போ எந்த மாதிரி ஒரு லோனை சேங்ஷன் பண்ண முடியுன்றதுக்கு அவங்க என்ன பண்ணிக்காங்க, அங்கே அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க. இந்த ஃபினான்ஸ் டு ஃபினான்ஸ் த ரூரல் செக்டார் த்ரூ எலிஜிபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்கேஸ்ட் இன் த பிஸ்னஸ் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் அண்ட் டு கோஆர்டினேட் த ஆக்டிவிட்டீஸ். என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் மொத்தத்துக்குமே என்னெல்லாம் பண்ண முடியும், இவங்கனால ஃபினான்ஷியலாக இவங்க அங்கே கிரெடிட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க ஃபினான்ஷியலாக வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து என்னெல்லாம் ஹெல்ப் வாங்கி இந்த ஃபார்மர்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த எல்லா ஒர்க்குமே என்ன பண்ணிருக்காங்க, அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இந்த டியூட்டிஸ் ஆஃப் த RBI இன் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் வேர் மச் ரெஸ்ட்ரிக்டட் ஆஸ் இட் ஹேட் டு ஃபங்க்ஷன் ஒன்லி இன் அண்ட் எக்ஸ் அஃபிஷியோ கெப்பாசிட்டி பீயிங் த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் த கண்ட்ரி. RBI அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களுடைய மெயின் டியூட்டியில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. என்ன மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எக்ஸ் அஃபிஷியோ கெப்பாசிட்டி எவ்வளோ அவங்களுக்கு கெப்பாசிட்டி, அதாவது அஃபிஷியலாக அவங்களுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அதை வந்து எக்ஸ்னும் போது அதை முன்னாடி எவ்வளோ வந்து அந்த லேண்ட்மார்க்ஸ்க்கு கெப்பாசிட்டி இருக்கோ அதை பொறுத்து என்ன பண்ணுறாங்க, இவங்க லோன் ஒன்று அங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. சென்ட்ரல் பேங்க் வந்து எல்லாமே அவங்களால கொடுக்க முடியாது, சென்ட்ரல் பேங்க்கால் எவ்வளோ முடியுமோ அவங்கக்கிட்ட எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அவ்வளோதான் என்ன பண்ணுவாங்க, லோன் ஒன்று அங்கே கொடுக்க முடியும். இட் குட் நாட் லென்ட் டைரக்ட்லி டு த ஃபார்மர்ஸ் பட் த சப்ளை ஆஃப் ரூரல் கிரெடிட் வாஸ் டன் த்ரூ த மெக்கானிசம் ஆஃப் ரீஃபினான்ஸ் வித் இன்ஸ்டிடியூஷன் ஸ்பெஷலைசிங் இன் ரூரல் கிரெடிட். இதில் RBI டைரெக்டாக என்ன பண்ணுறதுல ஃபார்மர்ஸ்க்கு
லெண்டிங்னால தான் பணம்னு ஒன்றும் கொடுக்கறது கிடையாது, லோனாக கொடுக்கறதில்ல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்துட்டு ஸ்பெஷலைஸ்டு இன்ஸ்டியூஷன்ஸ் தனியாக வச்சுருக்காங்க. அந்த ஸ்பெஷலைஸ்டு இன்ஸ்டியூஷன் மூலமாக ரூரல் கிரெடிட், அதாவது ரூரல் பிளேஸ்க்கு அக்ரிகல்ச்சர் பண்ணுற பிளேஸ்க்கெல்லாம் கிரெடிட்னு ஒன்று லோன் ஒன்று கொடுத்துட்ருக்காங்க. ப்ரைமரி சொசைட்டிஸ் மே பாரோ ஃப்ரம் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் அண்ட் த லேட்டர் மே பாரோ ஃப்ரம் த அபெக்ஸ் ஆர் த ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க். இதில் ப்ரைமரி சொசைட்டிஸ் அதாவது ரூரல் லெவலில் இருக்கவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா, அந்த ரூரல் கவர்மெண்ட் ரூரல் பிளேஸ் சொல்கிற இல்லையா, அந்த ரூரல் பிளேஸில் இருக்கவங்க எல்லாமே யார்கிட்ட போய் அவங்க பாரோ பண்ணிக்கலாம், கோஆப்ரேட்டிவ் பேங்க் சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் இது பண்ணப்பட்ட கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் போய் அவங்க பாரோ பண்ணலாம். அப்படி இல்லைனா அதனுடைய அபெக்ஸ்னும் போது என்னது, அது மூலமாக இன்னொரு பேங்க் உருவாயிருக்கும், ஓகேவா, அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற வேறு பேங்க்ஸ் இருக்கும், அந்த பேங்க்ஸ்கிட்ட என்ன பண்ணலாம், அதாவது ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் கிட்ட வாங்கலாம். அப்படி இல்லைனா என்ன பண்ணலாம், அவங்க அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறது ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க், அவங்க கிட்ட தான் அவங்க லோனு ஒன்று வாங்கிக்கலாம். த ஆர்பிஐ வாஸ் ப்ரொவைடிங் மீடியம் டேர்ம் லோன்ஸ் ஆல்சோ ஃபார் எ பீரியட் எக்ஸீடிங் 15 months டு 5 years ஃபார் ரிக்ளமேஷன் ஆஃப் லேண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இரிகேஷன் ஒர்க், பர்ச்சேஸ் ஆஃப் மெஷினரி எக்ஸட்ரா. இவங்க வந்து எவ்வளோ அந்த டேர்ம்ஸ் ஆஃப் லோன் வந்து எத்தனை மந்த்துக்குள்ளே கட்டலாம், இல்லை எவ்வளோ இயருக்குள்ளே கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. 15 months 5 years வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து டைமிங் ஒன்று கொடுக்குறாங்க. எதுக்கெல்லாம் வந்து லோன் ஒன்று கொடுக்குறாங்க, லேண்டுக்காக கொடுக்குறாங்க, அதை இரிகேஷனுக்கு, இது ஏற்கனவே சொன்னது நான், பர்ச்சேஸ் ஆஃப் த மெஷினரி, இதுக்கு எல்லாமே சீட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்துட்டு அங்கே லோன் ஒன்று கொடுக்குறாங்க. பட் அது திருப்பி எப்போத்துக்குள்ளே அவங்க கட்டினோம், 15 months மினிமம் 15 months, மேக்ஸிமம் 5 years வரைக்கும் அவங்க டேர்ம் லோன் போடுறாங்க. த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் ஆல்சோ ப்ரொவைடிங் லாங் டேர்ம் லோன்ஸ் டு ஃபினான்ஸ் பர்மனன்ட் சேஞ்சஸ் இன் லேண்ட் அண்ட் ஆல்சோ ஃபார் த ரிடெம்ஷன் ஆஃப் ஓல்டு டெப்ட்ஸ். ஓல்டு டெப்ட்ன்றதை அதாவது பழைய கடன்லாம் இருக்கும், அதை என்ன பண்ணுவாங்க, ரிடெம் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு வேலை என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 5 years பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் ஆல்சோ ப்ரொவைடிங் லாங் டேர்ம் லோன்ஸ் சொன்னேன், அதாவது ரொம்ப வருஷத்துக்கு இப்போ 5 years இல்லாமல் லாங் டேர்ம் லோன்ஸ்ன்னும்போது 10 years 15 years தான் லாங் டேர்ம் லோன்ஸ் அப்படிங்கிறது. அந்த லாங் டேர்ம் லோன்ஸ்ன்றது எதுக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லேண்டில் சேஞ்சஸ் பண்ணுறதுக்காக அந்த கொடுப்பாங்க, ஓகேவா, லோன்ஸ்ன்றது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஓல்டு டெப்ஸ் பழைய கடன்லாம் என்ன பண்ணுவாங்க, ரிடெம்ஷன் ஒன்றாங்க பண்ணுறாங்க. வித் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் நபார்ட் அப்படின்னு அதை ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அந்த நபார்டு அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணதுனால ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஆர்பிஐ ரிலேட்டிங் டு அக்ரிகல்ச்சர் கிரெடிட், எதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சருக்காக லோன் கொடுத்தாங்களோ ஆர்பிஐ, அது மொத்தமாக இப்போ எது மூலமாக நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நபார்டு மூலமாக, அது முன்னாடி பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் மூலமாக நடந்தது, இப்போ நபார்டு அப்படிங்கிறத மொத்தமாக அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, டேக் ஓவர் பண்ணியிருக்கு. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மூலமாக கொடுக்குறதோ இல்லை சென்ட்ரல்தோ இல்லை ஸ்டேட்டோ எது ஒன்றுமே கொடுக்குது, எல்லாமே ஹெட்டாக யாரை வச்சிட்டாங்கன்னா நபார்டு அப்படிங்கிறவங்களும் அங்கே வச்சுருக்காங்க ஆர்பிஐ. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, 1982 இது ஸ்டார்ட் பண்ணது, ஓகே.